வணக்கம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கம் தங்களுடைய தொடர் போராட்டத்தை ஆரம்பித்து இன்றைய நாள் 2000 நாளை அந்த போராட்டம் அடைந்திருக்கிறது. அந்த 2000 நாளை அடைந்திருக்கக்கூடிய போராட்டத்துக்கு இதுவரை எந்த நீதியுமே கிடைக்காமல் அந்த போராட்டம் தொடர்ந்து கேள்விக்குறியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற விசாரணை சர்வதேச பொறிமுறை ஊடாகவே ஏற்படுத்தப்பட வேண்டும். உள்ளக பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் இந்த இடத்திலே தெரிவித்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைத்து இன அழிப்பாளர்களும் இனப்படுகொலையாளிகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள், தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலும், புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் மத்தியிலும் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும். தமிழர்களுடைய தலைவிதி தமிழர்களுடைய கையில் என்ற அடிப்படையிலே இந்த நிரந்தர அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே ஒரு விசேட சர்வதேச பொறிமுறையை ஏற்படுத்துவதன் ஊடாக அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும். இழப்பீடும் வேண்டாம், மரணச்சான்றிதழும் வேண்டாம், ஓஎம்பி அலுவலகம் வேண்டாம், இவையெல்லாம் கண்துடைப்பு நடவடிக்கைகளை என்ற அடிப்படையிலே சர்வதேச பொறிமுறையே வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த கோரிக்கைகளை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைத்து நிற்கின்றோம்.